சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் நற்செய்தி நேரம். நற்செய்தி நேரம் எட்டாம் ஆண்டு ஆசீர்வாத பெருவிழா இடம் சிஎஸ்ஐ வளாகம் உகமை நாள் மே மாதம் 18, 19, 20 வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு தினமும் மாலை 6 மணிக்கு பாடல் மற்றும் துதி ஆராதனை. இந்தியாவின் ரட்சிப்பு ஊழியங்கள் குழுவினர் தேவ செய்தி பாஸ்டர் மோசஸ் மாரியப்பன் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை. அனைத்து பாவ சாபங்களிலிருந்தும் விடுதலை, தீராத வியாதியா பில்லி சூனிய கட்டுகளில் இருந்து விடுதலை, மனபாரங்கள் இவைகளில் இருந்து விடுதலை பெற உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்பிக்கையோடு வாருங்கள், இயேசு அற்புதங்களை செய்வார். அனுமதி இலவசம். தொடர்புக்கு பாஸ்டர் மோசஸ் மாரியப்பன் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை. செல் நம்பர் 9360 3839 40. ஆசீர்வாத பெருவிழா 2018 நாள் June 3 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் தூய ஏவான் லுத்ரன் ஆலய வளாகம், ஆவல் சூரன்பட்டி. தேவ செய்தி அளிப்பவர் பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் அவர்கள். இந்தியா முழுவதும் இரட்சிப்பு ஊழியம் மதுரை. தொடர்புக்கு ரெவரண்ட் என் பெஸ்லி மாணிக்கக்குமார் சபை போதகர் மற்றும் சபை பொறுப்பாளர்கள். சபை மக்கள் இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மூலக்கொத்தளம் தெலுங்கு பேப்டிசம் சபை நடத்தும் எழுப்புதல் பெருவிழா நாள் June 2 மற்றும் 3 சனி ஞாயிறு ஆகிய இரு நாட்களிலும் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நம்பர் 34A ஸ்டான்லி நகர் 6வது தெரு சிபி ரோட் சென்னை. தேவ செய்தி அளிப்பவர் பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் அவர்கள். இந்தியாவின் இரட்சிப்பு ஊழியங்கள் மதுரை. தொடர்புக்கு மூலக்கொத்தளம் தெலுங்கு பேப்டிசம் சபை மூப்பர்கள். போன் நம்பர் 9840512812 மற்றும் 8248127414. இக்கூட்டங்களில் யாவரும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். தேவ செய்தி பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் மதுரை. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியின் நாமத்தினாலே உன்னதமான இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தின் சார்பாக 3வது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றியை செலுத்துவோமா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகம், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் அல்ல, இங்கு பலர் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். இப்பொழுதும் வரவேற்புரைக்கு நான் நேரடியாக கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த நாளிலே என்னுடைய அழைப்பினை ஏற்று கிறிஸ்மஸ் சிறப்பு செய்தியை வழங்க வந்திருக்கின்ற அருமையான போதகர் பாஸ்டர் ஏ விக்டர் ஐயா, பெத்தேல் திருச்சபை ஒத்தக்கடை பகுதியிலிருந்து வந்திருக்கிற அருமையான விக்டர் ஐயாவை வரவேற்பதோடு அவருக்கு சால்வை அளித்து மரியாதை செய்யப்படுகிறது. தென்னிந்திய திருச்சபையினுடைய பொருளாளர் தேவ இரக்கம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதோடு அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. திரு ஜோதி நாயகம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். மிக ஒரு அருமையான தகப்பன். நான் வந்துட்டேன் தெரிஞ்சா என ரொம்ப சந்தோஷப்பட்டு கை தட்டி என்னை ஆரவாரப்படுத்தி என்னை அணைத்துக் கொள்கிற ஒரு அருமையான ஐயா. குருசேகர தலைவர் அவர்களை இப்பொழுது சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுது.
இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரியினுடைய இந்த கூடுகையை கத்திருந்த நாளிலே மட்டுமாய் கிருபையாய் ஆசீர்வதித்து வருகிறார். அதற்காக நான் முதலாவது நன்றி செலுத்துகின்றேன். வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மூலமாக ஒவ்வொரு முறையும் வருடத்திற்கு 3 கன்வென்ஷன்கள் நடத்துவது மட்டுமல்ல, இந்த வருஷத்தின் இறுதியிலே பார்வையற்ற உங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கடந்த 2 வருடங்களாக நாங்கள் வழங்கி கொண்டு வருகின்றோம். கடந்த வருடத்திலே மதுரையிலே நடந்த கூட்டத்திலே 100 பார்வையற்றவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கு இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா முன்வந்திருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறோம். அருமையான பாஸ்டருக்கு கொடுத்த தரிசனத்தின்படி இந்தியா முழுவதும் ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும் என்கிற உயரிய அடிப்படையிலே இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி என்கிறதான இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி அருமையான பாஸ்டர் செய்து வருகிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏழை எளிய பிள்ளைகள், மாவட்டத்திற்கு 3 பிள்ளைகள் வீதமாக இதுவரைக்கும் 40 மாணவிகளை உருவாக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. தேவன் அவருக்கு கொடுத்த தரிசனத்தின்படி இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரிக்கு சங்கீதம் 85:9 வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த ஊழியம் செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது என்கிற வேத வசனத்தின்படியாக ஆண்டவருடைய ரட்சிப்பை இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இந்த ஊழியமானது ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. அது மாத்திரமல்ல, சுவிசேஷ ஊழியம் மாத்திரமல்ல, ஏழை எளிய குறிப்பாக தாய் தகப்பன் இல்லாத மாணவிகளை உருவாக்குவதற்கு முக்கிய நோக்கமாக செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் 8 மாவட்டங்களில் பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாளுக்கும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் வந்திருக்கிறார்கள், ஒரு சிலருக்கு அநேக எக்ஸாம் இருக்கிற காரணத்தினாலே வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆகவே 40 பிள்ளைகளுக்கு மேலாக அவர் கர்த்தருக்குள்ளாக அவர்களை உருவாக்கி அவர்களுக்கு கல்வி கொடுத்தது மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய சத்தியத்தையும் அவர்களுக்கு அறிவித்து அவர்களை உருவாக்கி வருகிறார். நல்ல ஒரு கைகளை தட்டுவோமா. ப்ரைஸ் அல்லாஹ். கடந்த நாட்களில் இந்த 3 கன்வென்ஷன் கூட்டம் மதுரையில் வைத்திருந்தோம். அநேகர் வந்திருப்பீர்கள். அந்த நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட 100,000+ அதிகமாய் செலவு செய்து அந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது. இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற இந்த கூடுகைக்கு நீங்கள் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. ஏன்னால் அவரோடு கூட இருந்து உழைத்தவன் என்பதனாலே சொல்லுகிறேன். அவருடைய ஊழியத்திற்கு வருகிற காணிக்கையை பெரும்பாலும் அவர் ஊழியத்திற்காகவே செலவிடுவதை நான் பார்த்திருக்கிறேன். தனக்கென்று அவர் வைத்து கொண்டதில்லை. அவர் கிடைக்கிற பணத்தை எல்லாம் ஊழியத்திற்காகவே செலவிட்டு அவர் கூட சொல்லுவார் என்னிடத்துல, ஐயா நான் போகும் பொழுது நான் கொண்டு போனேன்னு யாரும் சொல்லக்கூடாது, நான் இருக்கிறத என்ன செய்யணும், கொடுத்து விட்டு தான் போக வேண்டும் ஊழியத்திலே என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. கர்த்தருக்கு நாம மகிமைப்படுவதாக. ஜீவனுள்ள நாள் வரை நான் கர்த்தருக்காக ஓட வேண்டும், உழைக்க வேண்டும். இப்படியாக வருடத்திற்கு ஒரு 3 கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்த வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை பார்வையற்ற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய பாரத்தோடு அவர் செயல்பட்டு வருகிறார். எனவே இந்த பெரிதான ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏவுகிற தேவ பிள்ளைகள் தாங்குங்கள். கர்த்தர் உங்களுடைய உள்ளத்திலே பேசி அதன் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்ய கர்த்தர் வழி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அழைத்த அழைப்பை ஏற்று அன்பாய் இங்கே அமர்ந்திருக்கின்ற அன்பு ஐயா, தேவ இரக்கம் ஐயா அவர்கள் இப்பொழுது இந்த ஊழியத்தை குறித்தும் சில காரியங்கள் நம் மக்களையெல்லாம் பார்த்து அவர் சந்தோஷமடைந்திருக்கிறபடினாலே ஒரு வாழ்த்துதல் செய்தியை இங்கே வழங்க இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, திரித்துவ தேவனுடைய அருளால் இந்த 3 நிறைவை கண்டிருக்கிற இந்தியாவிற்கு ரட்சிப்பு என்ற சிறப்பான ஊழியத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இதுவரை நான் கலந்து கொண்ட கிறிஸ்மஸ் சிறப்பு விழாக்களிலே இதுதான் ஒரு அர்த்தபூர்வமான ஒரு விழா என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் விழி இழந்த வாழ்விலே வழி இழந்து போயிருக்கின்ற ஏழை எளிய பார்வையற்ற நண்பர்கள் இங்கே தங்களுடைய குடும்ப சகிதம் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, உதவுகின்ற நல்ல உள்ளங்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவளையெல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே
அர்த்தபூர்வமான கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நான் கண்டிருக்கிறதாக நான் அதிகமாக கருதுகின்றேன். இதற்கு காரணமாயிருக்கின்ற அன்பு சகோதரர் மோசஸ் மாரியப்பன் அவர்களை நான் அதிகமாக வாழ்த்துகிறேன். நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ வெறிச்சத்தின் கனியாய் மாறும் என்கிறதன்படி இன்றைக்கு இந்த நெடுநாள் காத்திருக்கிற இந்த காத்திருப்பு எனக்கு நிறைவேறியிருக்கிறது என்று தான் சொல்லலாம். எத்தனை பேருக்கு என் வாழ்க்கையிலும் இது நிறைவேறும் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் ஆண்டவரை நோக்கி கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? தேவாலய திரை இரண்டாய் விழுந்ததன்றோ தேவன் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ காரிருள் மறைந்ததோ பூமி அறிந்ததோ புவியெல்லாம் நடுங்கியதோ உத்தமர் இயேசு துடிக்கின்றார் சிலுவையிலே உருகாதோ நெஞ்சம் உருகாது நெஞ்சம் அவர் தாமே தஞ்சம் உனக்காக வழியாக வந்தார் கலங்காத கண்கள் படியாத கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு உருகாது நெஞ்சம் அவர் தானே தஞ்சம் உனக்காக வழியாக அலங்காத கண்கள் அடியாத கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு உருகாத நெஞ்சம் எல்லா குஷ்டம் தீராத கஷ்டம் கதறி
தேடி சென்று இதம் தந்து சுகம் தந்ததாலே உந்தன் கரங்களில் ஆடியோ அரசே அதுதான் சிலுவை உந்தன் கரங்களில் ஆடியோ அரசே அதுதான் சிலுவை நெஞ்சம் அவர்தானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் கலங்காத கண்கள் அடியாத கண்ணீர் கல்வாரி காட்சியை கண்டு கல்வாரி காட்சியை கண்டு முருகாத நெஞ்சம் அவர்தானே தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார் அவர் உனக்காக பலியாக வந்தார் உருகாதோ நெஞ்சம் உருகாதோ நெஞ்சம் உருகாதோ எட்டு மாவட்டங்களிலே இந்த ஊழியத்தின் சார்பாக பிள்ளைகள் படிக்கிறார்கள். அவர்களுக்கு எப்போதும் கல்வி, சீருடை, உணவு எல்லா உதவிகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை நமது நானும் ஒரு பார்வையற்றவர்களாக இருக்கிறதுனாலே பார்வையற்ற சகோதரருடைய பிள்ளைகளுக்கும் கூட உதவிகள் செய்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் நான் எப்பொழுதும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சில பார்வையற்ற பிள்ளைகளுக்கும் பார்வையற்றவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கும் நம்மிடத்திலே நம்மளது ஊழியத்திலே படிக்க வைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய இருக்கிறது. நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், நான் யாரை நம்புவேன், நான் யார வெறுப்பேன். எங்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க, என்ன செய்வேன் பெருமானி. எங்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க, என்ன செய்வேன் பெருமானி. நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன்.
இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், திடம் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும், உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எத்தனையோ பேர் இன்னைக்கு சந்தோஷமா ஆடினாலும் பாடினாலும் உலகத்துல நடக்கிறத நினைச்சு பயம் இல்லாம இருக்கிறேன், மனம் பதறாம இருக்கேன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? ஏன் என்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா என்னாலையும் சொல்ல முடியாது. ஆனால் வேதத்தை நாம் நன்கு படித்திருப்போம் என்று சொன்னால், திருமறைகளை முழுவதும் ஆராய்ந்து பார்த்திருப்போம் என்று சொன்னால், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வாயின் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன தேவனின் வார்த்தை ஒளிந்து போகாமலே இவை எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். வாசிக்கலாம் இதற்கு ஆதாரமாய் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சூரியனிலும், சூரியனிலும், சந்திரனிலும், சந்திரனிலும், நட்சத்திரங்களிலும், நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், அடையாளங்கள் தோன்றும். அதுதான் கன்னியாகுமரி புயல், அதுதான் சென்னை புயல், எல்லா புயலும் அதுதான். நம்ம மனம் பதறலாமா? இதை நாம் அறிஞ்சிட்டா பதறமாட்டோம். ஐயோ ஐயோ, இத்தனை வருஷம் இல்லாதது இப்படி நடக்குதே. ஆனால் வேதத்திலே எழுதாத, என் தேவனால் சொல்லாத எந்த விஷயமும் நடக்கவில்லை. ஆகையினால் இந்த மத்தியான வேளையிலே, இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே சொல்கிறேன், மனம் பதறாதிருங்கள். வாசிங்க தொடர்ந்து. பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும், பூமியில் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பு. போடப்பட்ட விஷயம் தான் நடக்குது, நல்லா கவனிச்சு பாருங்க, போடப்பட்டிருக்கிற விஷயம் தான் நடக்குது. ஆனாலும் தேவன் சொல்கிறார், இந்த மத்தியான வேளையிலே மனம் பதறாத, பயப்படாத. வாசிங்க. தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். முழக்கமாயிருக்கா இல்லையா? இன்னைக்கும் இருக்கு. எப்ப என்ன நடக்கும் நம்மளால தெரியாது. சீனாக்காரன் கண்டுபிடிச்சாலும் சரி, ஐநாக்காரன் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்ல அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சாலும் சரி, என் தேவன் கண்டுபிடித்தது மாத்திரமே, என் தேவன் சொன்ன வார்த்தை மாத்திரமே நிறைவேறும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா இந்த கிறிஸ்துமஸ் நாளில. வாசிங்க தொடர்ந்து. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், வானத்தின் சத்துவங்கள். என்னது வானத்தின் சத்துவம்? ஹெலிகாப்டரால தேடி தேடி பார்த்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியல, எத்தனை பேர் எங்க படுத்து கிடக்கான்னு. ஆமென். புரியும் தானே? புரியுது தானே? வேதத்தை படித்தால் புரியும். வாசிங்கள். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து, ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்திற்கு பயந்து, எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். இந்து நடந்துருச்சு, இனிமே என்ன நடக்குமோன்னு பயம் சோர்ந்து போகுது. நீங்க சோர்ந்து போகாதீங்க, மனம் பதறாதீங்க. இதுக்கெல்லாம் ஒரு அடையாளம் இருக்கிறது. என்ன அடையாளம்? தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு, ஆமென், கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு, மகிமையோடு வேகத்தின் மேல் வருகிறதை பார்ப்பீங்க. எத்தனை பேருக்கு இது சந்தோஷம்? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நாம எதுக்குள்ள நெருங்கிட்டோம் தெரியுமா? இந்த தத்தளிப்பு, இந்த கொந்தளிப்பு, ஜனங்களின் அலக்களிப்பு எல்லாம் எதற்கு அடையாளம்? என் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம். ஆனாலும் மனம் பதறாதிருங்கள், தேவன் மாத்திரம்தான் பதில் செய்ய முடியும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா.
என்ன பிரதர் சொல்றீங்க, இன்னும் எனக்கு கொஞ்சம் விளங்கல பிரதர் அப்படிங்கிறீங்களா? வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான் 2:18 வாசிக்க கேட்போம். பிள்ளைகளே, இது கடைசி காலம். இது என்ன காலம்? கடைசி காலமா இருக்கிறது. கடைசி காலம், இது கடைசி காலம் என்று அறிந்து கொள்ளுங்கள். அந்திக்ரிஸ்து வருகிறான் என்று. அந்திக்ரிஸ்து வந்துட்டார். யா வருகிறார் என்று சொல்ல முடியாது, வந்துட்டார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இப்ப ஒரே ஆளுகைக்குள்ள வந்துட்டோம். என்னது ஆதாரம் என்ன? வாசிங்க தொடர்ந்து. இப்பொழுதும் அநேகர் அந்த கிறிஸ்துவில் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அதனாலே நீங்கள் கடைசி காலம் என்று அறிந்து கொள்ளுங்கள். இப்ப வந்துருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:30-30 சீக்கிரம். கடைசி காலத்தில் இருக்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். ஒரு பக்கம் பார்த்தா வசந்த காலம், நாட்டில் அதை கொடுக்கறேன், இதை கொடுக்கறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன் திட்டங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஆனா கொடுக்கறது மாதிரி கொடுத்து உங்களை என்ன செஞ்சிருவான்? எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவான். புரிந்து கொள்ளுங்கள், இவை எல்லாம் எதற்கு அடையாளம்? என் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம். அந்த வருகையை நாம எதிர்நோக்கணும்னா என்ன செய்யணும்? இப்படி இப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டே இருக்கிறத விட ஆண்டவர் பாதத்துல வரணும். இன்னைக்கு கூட எனக்கு தெரிந்த 25 பார்வையிட்டோர்கள் வருகிறேன் என்று என்னை தொந்தரவு செய்து பேர் கொடுத்து விட்டு வரல. புறமதத்தார் போடுற மீட்டிங்க்கு போயிட்டாங்க. நான் அதை பத்தி சந்தோஷப்படுறேன். நீங்க போங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனால் கடைசி காலம் என்பதை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆனாலும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த பூமியில எல்லாம் நடக்கும். நீ இப்ப வாசிங்க தொடர்ந்து 31. அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது. அப்படியே இவைகள் சம்பவிக்கும் போது நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபம். என்ன நடக்குமா அதுக்கு பின்னாடி? வாசிங்க. இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யான சொல்றேங்க. உங்களுக்கு புயல் வரலாம், சுனாமி வரலாம், கடல் உள்ள வாங்கலாம், குழி ஏற்கனவே இடையில திடீர் திடீர்னு தோன்றலாம். ஆனாலும் இன்னும் அவர் சொல்லி இருக்கிற என்னென்ன காரியம் உண்டோ அத்தனையும் சந்ததிக்காததுக்கு முன்னாடி நீங்களும் நானும் சாக மாட்டோம்யா. ஹல்லேலூயா. வேதத்தை படிங்க, வேதத்தை ஆராய்ந்து கொள்ளுங்கள். என் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற எல்லா அடையாளங்களும் அற்புதங்களுமே நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மனம் பதறாதிருங்கள். தேவன் இடத்திலே நீங்கள் வந்தால் உங்களுக்கும் அவர் பதில் செய்கிறவராய், உங்களையும் அவர் ரட்சிக்கிறவராய் வந்து ஆசீர்வதிப்பார். அதற்கு எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், கல்லனை பார்த்து சொன்னார். என்ன சொன்னாரு? இதோ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அப்ப நீங்களும் நானும் அவரிடத்துல வந்து விட்டால் என்ன சம்பவிச்சாலும் சரி, என் பிள்ளை இல்லையா இவன் அப்படின்னு சொல்லி உங்களை என்னைய பிரித்து எடுத்துருவார். இது அறியாதவங்களுக்கு தான் இன்னைக்கு நிறைய பயம் வருது, நிறைய மனப்பதட்டம் வருது, நிறைய போராட்டம் வருது. என்ன பிரதர், என்ன பிரதர், 2000 ரூபாய்க்கு சில்லறை வாங்குறது எம்பிட்டு கஷ்டமா இருக்கு. இன்னும் எங்கெங்க எவாவே செத்து கிடக்கானே தெரியாம இருக்கு. இது மட்டுமல்ல, இன்னும் நடக்கும். ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், தேவன் தான் பதில் செய்யவும் முடியும், தேவன் தான் ரட்சிக்கவும் முடியும். இதை நான் அறிந்திருக்கிறபடினாலதான் நான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நிறுவனத்தில் வேலை செய்யும் போது, தயவு செய்து சொல்கிறேன், நான் யாரையும் காயப்படுத்த சொல்லவில்லை, 3 முறை அடித்து கிழிக்கப்பட்டேன். அப்பொழுதும் நான் மனம் பதறவில்லை. அநேக பிஷப்புகளோடு, அநேக போதகர்களோடு, அநேக பெரிய பெரிய அட்வொகேட் ஜெனரலோடு உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுதும் நான் ரம்யப்பட்டு சந்தோஷப்படுகிறதில்லை. ஏன் என்றால் என் கர்த்தர் கொடுக்கிறவரும் அவர், எடுக்கிறவரும் அவர். இனி என்ன எங்கே வைக்க போகிறார், என்ன செய்ய போகிறார், என்ன நடக்கும் என்பது எல்லாம் அவருக்கு தெரியும். எதை பார்த்தும் நான் சந்தோஷப்படவும் கூடாது, எதை பார்த்தும் துக்கிக்கவும் கூடாது. ஏனென்றால் எனக்கு அதற்கு அதிகாரம் இல்லை. இன்றைக்கும் இதை அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் மனம் பதறாதீங்க. இந்த உலகத்திலையும் சரி, உங்க வீட்டிலையும் சரி, உங்க ஊழியத்திலையும் சரி, என்ன வேணா நடக்கட்டும், மனம் பதறாதீங்க. தேவன் நிச்சயமா பதில் செய்வார். அந்த நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கட்டும். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்ப எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 3386424682, IFSC code SBIN 001559. உங்கள் சகல ஜெப ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் பாஸ்டர் மோசஸ் மாரியப்பன், 2/26
எஸ்பி நத்தம் போஸ்ட், திருமங்கலம் தாலுகா, மதுரை டிஸ்ட்ரிக்ட். 625706 போன் 9360383940 அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com ஜெபியுங்கள், தாங்குங்கள், தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.